வணக்கம். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய சில முக்கிய வினாக்கள். நாகரிகம் சிவிலைசேஷன் என்பது என்ன மொழிச்சொல்? லத்தீன் மொழிச்சொல். இந்த நாகரிகம் என்பது லத்தீன் மொழிச்சொல். இந்த நாகரிகம் என்பதன் பொருள் என்ன, அதோட மீனிங் என்ன? நகரம், கட்டிடம், கிராமம், பழக்க வழக்கங்கள். நாகரிகம் என்பதன் பொருள் நகரம் என்பதாகும். நகரம் என்பது சரியான விடை. இரண்டாவது க்வெஸ்சன், சிந்து சமவெளி என பெயரிட்டவர் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடித்தவர் யார்? சிந்து சமவெளி நாகரிகத்தை அகழ்வாராய்ச்சி செஞ்சு கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் மார்ஷல். 1920 அகழ்வாராய்ச்சி செய்ய ஆரம்பித்து சிந்துவெளி நாகரிகத்தை அகழாய்வு செய்து கண்டுபிடித்தார். யார் அவருன்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் மார்ஷல். மூன்றாவது கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் என்ற புத்தகத்தை புக்கா வெளியிட்டவர் யார்? சிந்து சமவெளி நாகரிகம் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் சர் ஜான் மார்ஷல். 1924 சிந்து சமவெளி நாகரிகம் என்ற புத்தகத்தை வெளியிடுறாரு. அதில் ஹரப்பா மொஹஞ்சதாரோ பற்றிய குறிப்பு உள்ளது. மொஹஞ்சதாரோ ஹரப்பா இடையேயான ஒற்றுமை வேற்றுமைகளை வகைப்படுத்தி அந்த புக்கில் எழுதியிருக்கிறாரு. ஆக சிந்துவெளி நாகரிகம் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் சர் ஜான் மார்ஷல், இந்திய தொல்லியல் துறையின் தந்தை. 1920 இவர் எழுதின புத்தகத்தின் பெயர் தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் என்ற புத்தகம். அடுத்து நான்காவது கேள்வி, உலகின் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட சிந்து சமவெளி நாகரிகம் எனில்? இந்த உலகத்தில் மொத்தம் 4 நாகரிகம், பழமையான நாகரிகங்கள் இருக்குது. மெசபடோமியா, சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். இந்த 4 நாகரிகங்களில் பரப்பளவில் பெரிய நாகரிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் என்ற இந்தஸ் வேலஸ் சிவிலைசேஷன். இது வந்து எத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டதுன்னா, சுமார் 13 லட்சம் to 15 லட்சம் சதுர கிலோமீட்டரை தன்னகத்தை கொண்டுள்ளது. அவ்வளோ பெரிய மிக பரந்த நிலப்பரப்பில் இருக்குது. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் சில பகுதிகள் ஆகிய அனைத்து பரப்பளவு அடங்கிய பகுதி வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அடங்கியிருந்தது தான் குறிப்பிடுறாங்க. அடுத்தது அஞ்சாவது கேள்வி, உலகில் தொன்மையான நாகரிகங்களை வரிசைப்படுத்துக. இதில் மிகப்பெரிய பழமையான நாகரிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பழமையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம் தான் பழமையான நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது எகிப்து நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அடுத்தது சீன நாகரிகம் நான்காவது. அப்போது இது தொன்மையான 4 நகரங்களை காலவரிசையின்படியில் வகைப்படுத்தணுன்னா, மெசபடோமியா 1, சிந்து சமவெளி 2, எகிப்து நாகரிகம் 3, சீன நாகரிகம் 4. அப்போது 1, 2, 3, 4 இதுதான் வந்து சரியான விடை. ஆறாவது கேள்வி, உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரம் பிளான்டு சிட்டி மற்றும் சிந்து சமவெளி நாகரிகம் திட்டமிடப்பட்ட நகரம் சிந்துவெளி நாகரிகம் எனில், நெற்பயிர் மற்றும் பருத்தியை பயிரிட்டவர்கள் யார்? பருத்தி என்பது சிந்து சமவெளியில் சிந்தன் என்று அழைப்பாங்க. சிந்தன் என்ற பெயர் வந்து பருத்திக்கு. இது இந்த நெற்பயிரும் பருத்தியும் முதலாக பயிரிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்ப நாகரிகம் அல்லது சிந்து சமவெளி நாகரிகம். ஏன் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்ப நாகரிகம் என்று சொல்கிறாங்க? அதற்கு காரணம் முன்னாடியே கூறியிருப்பேன்.
சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். எனவே சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பெயர் வந்து ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைப்பாங்க. அடுத்து, வடமேற்கு இந்தியாவின் செங்கல் திட்டு இருப்பதை கண்டார். அந்த பாழடைந்த உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என ஹரப்பா நகர இடிபாடுகளை தனது நூலில் விவரித்தவர் யார்? இந்த மாதிரி இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் சில செங்கல் திட்டு இருக்குது, அது உயரமான கோபுரங்களுடன் கூடிய மலை மீது கட்டப்பட்டிருக்குது அப்படின்ற அந்த ஹரப்பா நகர இடிபாடுகளை தன்னோட முதல் முதல்ல மென்ஷன் பண்ணி காட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் மேசன். 1826 இந்த பாகிஸ்தான் பகுதியில் உள்ள ஹரப்பாவை ஆய்வு செய்கிறாரு. ஆய்வு செஞ்சு தன்னோட புத்தகத்தில் குறிப்பிடுகிறாரு. அதுக்கப்புறம்தான் பிறகு வந்தவங்க தான் அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவர் ஆய்வு செய்கிறாரு. ஆய்வு செஞ்சு 1920 சர் ஜான் மார்ஷல் என்பவர் அகழ்வாராய்ச்சி பண்ணி சிந்து சமவெளி நகரத்தோட தொன்மையை வந்து உலகிற்கு தெரியப்படுத்துகிறார். அப்புறம் 8வது கேள்வி, ஹம்ரி எனப்படும் ஹம்ரி கோட்டிஜி, இதெல்லாம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு பகுதி. அது வந்து கிராம நாகரிகம். ஹம்ரி எனப்படும் கிராம நாகரிகம் நிலவிய சிந்து பகுதியை 1831 சார்லஸ் மேசன் என்பவர் தன்னோட நூல் எழுதுகிறாரு. 1831 ஒருத்தர் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிராம நாகரிக பகுதிக்கு செல்கிறார். அவர் யார், அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் என்பவர் ஹம்ரி நாகரிகத்துக்கு செல்கிறார். ஹம்ரின்றது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற ஒரு பாட்டு தான். இது பாகிஸ்தானில் இருக்குது. இந்த ஹம்ரின்ற இடத்துல காண்டாமிருகம் பண்ணைகள் இருந்ததாக சான்று இருக்குது. அடுத்தது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, 9வது கொஸ்டின், ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 புதுடெல்லியில் நிறுவப்பட்டது. இந்திய தொல்லியல் துறை. அது யார் இந்த இதை தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் கன்னிங்காம். இவர் வந்து யாருன்னா, நில அளவையாளர். இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை இது பண்ணுறாரு. ஆய்வு தொடங்கி அந்த பகுதி ஹரப்பா மொஹஞ்சதாரோ பகுதிகளை வந்து ஆய்வு செய்கிறார். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் சிந்து வெளி நகரங்களை ஆய்வு செய்து ஹரப்பாவில் சில முத்திரைகளை கண்டறிந்தார். அவர் ஹரப்பாவை ஆய்வு செய்யாத ஆண்டு, இந்த 4 எந்த ஆண்டு வந்து அவர் ஆய்வு செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வு செய்தார்னு பார்த்தோன்னா 1851 1856 1875 ஆகிய ஆண்டுகளில் 3 வந்து அகழ்வாராய்ச்சி செய்கிறார். 1856 அவர் அகழ்வாராய்ச்சி செய்யவில்லை. எனவே அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் சிந்து சமவெளி நாகரிகங்களை ஆய்வு செய்யாத ஆண்டு பார்த்திங்கன்னா 1856. 1856 ஒரு இம்பார்ட்டண்டான இயர். லாகூர் கராச்சி முல்தான். முல்தான்றது வந்து தங்க நகரம் என்று அழைப்பாங்க பிற்காலத்தில். ஆகிய நகரங்களுக்கு இடையே ராவி நதிக்கரை அருகே ரயில் பாதை அமைக்கும் போது, இந்த ராவி நதிக்கரையில் அமர்ந்தது தான் வந்து என்ன நாகரிக சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா. இந்த ஹரப்பா நாகரிகம் ஆய்வு செய்யும் போது அங்கே ரயில் பாதை அமைக்கும்போது அந்த கற்களுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணாங்க, அந்த இடத்த நோண்டி அந்த இடத்துல இருக்கிற செங்கலை பயன்படுத்தினாங்க. இதனால் அழியப்பட்ட சிந்து பகுதி என்னது, சரியான அந்த அகழ்வாராய்ச்சி செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த செங்கலெல்லாம் பயன்படுத்திட்டாங்க. எதுக்குன்னா, இந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்காக. அது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ராவி நதி கரைன்ட்டு நம்மளுக்கு கொடுத்தாலே அது வந்து எங்கே இருக்குது, ஹரப்பா வந்து ராவி நதிக்கரையில் அமைந்திருக்குது. மொஹஞ்சதாரோ சிந்து நதிக்கரையில் அமைந்திருக்கிறது. காலிபங்கன்றது வந்து காகர் ஆறு. எல்லாமே வந்து நாகரிகங்கள் வந்து எங்கே, இந்த இதுதான் சான்குதாரோ சிந்து நதி எல்லாமே வந்து ஆற்றங்கரை நதிக்கரை நாகரிகங்கள் தான்.
ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இரண்டும் சிந்துவெளி நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள். இவை இரண்டிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை சர் ஜான் மார்ஷல் கூறினார். அவை எவற்றின் அடிப்படையில் நிகழ்ந்தது? இப்போ பாகிஸ்தானில் தான் வந்து இந்த ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் காணப்படுது. இந்த ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 640 கிலோமீட்டர் ஆகும். இந்த ரெண்டு இதில் கிடைச்ச பொருட்களும் ஓரளவு ஒற்றுமையான வேறுபாடோடு இருந்துச்சு. ஆனால் பழமையானது எதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது ஹரப்பா. இதில் ரொம்ப பழசானதும் ஹரப்பா. ஏன் எப்படி இந்த கூற்று காரணம் சரியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அங்கே கிடைச்ச பொருள் அந்த பொருளோட தன்மையை ஒப்பிட்டு தான் வந்து எது பழமையானதுன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சார் ஜான் மார்ஷல் என்பவர் ஒரு முடிவுக்கு வர்றார். அது எந்த பொருள்னு பார்த்தீங்கன்னா மட்பாண்டம். மட்பாண்டத்தின் அடிப்படையில் அதோட டிசைனு அதோட ஷேப்ஸ் இதெல்லாம் வச்சு மட்பாண்டத்தின் அடிப்படையில் மொஹஞ்சதாரோவை விட ஹரப்பா வந்து மிக பழமையானது என்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போது மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா மட்பாண்டத்தின் அடிப்படையில் தான் வந்து அதனுடைய பழமையான தன்மையை வந்து நிரூபிக்கிறாங்க. ரேடியோ கார்பன், அறிவியல் முறைப்படி ரேடியோ கார்பன் தான் வந்து காலத்தை கணிக்க பயன்படுகிறது. அதன்படி ரேடியோ கார்பன் 14 இதை வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்த வில்லியம் லிபி என்பவர் வந்து ரேடியோ கார்பன் 14 படி கால கணக்கீட்டு முறையை கணக்கிடலாம் என்றதை கண்டுபிடிக்கிறார். சிந்து சமவெளி நாகரிக காலம் எது என்ற இதுக்கு வராங்க. பொது ஆண்டிற்கு முன் 3300 டு 1900, பொது ஆண்டிற்கு 3000 டு 2000, பொது ஆண்டிற்கு முன் 1500 டு 500, பொது ஆண்டிற்கு முன் 3500 டு 3300 டு 1900. இதே சர் ஜான் மார்ஷல், சார் ஜான் மார்ஷல் என்ன பண்ணுறாரு, மார்ஷல் காலங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல் காலங்கள் என்ன பண்ணிங்கன்னா 3250 பொது ஆண்டு 3250 டு 2750 வரை இருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்குது. முன்னாடிலாம் சார் ஜான் மார்ஷலோட கருத்தை தான் கூறுவாங்க. இப்போ வந்து சயின்டிஃபிக் முறையில் ரேடியோ கார்பன் 14 படி காலத்தை கணக்கிடுறாங்க. அடுத்தது 14வது குவஸ்டின், பொறுத்துக ஹரப்பா கால நாகரிக படிநிலைகள். தொடக்க கால ஹரப்பா, எந்த அந்த தொடக்க கால ஹரப்பா வந்து கிமு 3000 டு 2600 வரை. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பொது ஆண்டிற்கு முன் 2600 டு 1900 வரை. பிற்கால ஹரப்பா, எந்த காலத்தில், பொது ஆண்டிற்கு முன் 1900 1700 வரை. அதான் முன்னாடியே சொன்னோம்ல, ஹரப்பா சிந்து சமவெளி நாகரிகம் 3300 டு 1900 காலகட்டத்தை சார்ந்தது. இந்த 3300 டு 1900 வரைக்கும் இருக்கிற காலத்தையே மூன்றாக பிரிக்கிறாங்க. அந்த மூன்று தான் வந்து தொடக்க கால நாகரிகம், முதிர்ச்சி அடைந்த நாகரிகம், பிற்கால நாகரிகம். அதை வந்து மூணாக இது பண்ணும்போது 3000லேருந்து 2000 வரை, 2600லேருந்து 1900 வரை, 1900லேருந்து 1700 வரை. ஒன்று தொடக்கம் இருக்கும், ஒன்று உச்சநிலை அடையும், அதுக்கப்புறம் வீழும் பிற்கால ஹரப்பா. இந்த தொடக்க கால ஹரப்பால எல்லாமே வந்து என்னது, கிராம நாகரிகம். நகரங்கள் அப்போ எப்போ உருவாச்சுன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பால தான் நகரங்கள் தோன்றின, நகரம் தோன்றின, சிவிலைசேஷன். அடுத்து சிந்துவெளி நாகரிகம் பற்றிய அரிய உதவும் சான்றுகளில் கீழ் கண்டவைகளில் எவை சரியானது? சிந்து சமவெளியை பற்றி சான்றுகள் என்ன சான்று இருக்குது? ஒன்று அகழ்வாராய்ச்சி சான்றுகள், இலக்கிய சான்றுகள், இதெல்லாம் வந்து சான்றுகள். அது சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி அறிய உதவும் சான்றுகள் எவை என்று பார்த்தா, இலக்கிய சான்றுகள் என்பது சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சான்று அகழ்வாராய்ச்சி பொருள் கிடைக்கிற மண்பாண்டம், அந்த தங்கம், செம்பு பொருட்கள், மனிதர்கள் எலும்பு கூடுகள் இவைகளை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அப்போ அகழ்வாராய்ச்சியின் மூலம் கிடைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய ஒரு முக்கியமான சான்று ஆகும். இலக்கிய சான்று என்பது கிடையாது. ஆரியர்கள் இதுக்கப்புறம் வர வேத காலத்திலேருந்து தான் வந்து இலக்கிய சான்றுகள் கிடைக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்திலும் சில எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைச்சிச்சு, ஆனால் அவற்றை என்ன பண்ண முடியல, படிக்க இயலவில்லை. அது வந்து சித்திர எழுத்து என்று அழைக்கப்படுகின்றன. பதினாறாவது குவஸ்டின், சிந்து சமவெளி நாகரிக எல்லைகள்.
இந்த சிந்து சமவெளி நாகரிக எல்லைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியா மேப். இது இந்தியா பக்கத்தில் வந்து என்ன இருக்குன்னா பாகிஸ்தான் இருக்கும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் எல்லைகள் வந்து அமைந்திருக்குது. இப்படி இருக்குது இந்தியா. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இது வந்து கிழக்கு பகுதி, இது மேற்கு பகுதி, இது வடக்கு பகுதி, இது தெற்கு பகுதி. இந்த தெற்கு பகுதி மகாராஷ்டிராவில் வந்து தான் தைமாபாத். தைமாபாத் மகாராஷ்டிரா. கிழக்கு பகுதி ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம். ஆலம்கீர்பூர் கீர்பூர் யூபி உத்தரப்பிரதேசம். ஆப்கானிஸ்தானில் தான் வந்து என்ன பகுதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷர்டுகை. மேற்கு பகுதியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா சுட்கா ஜெண்டோர் என்ற பகுதி இருக்கிற. அப்போ கிழக்கு பகுதியில் என்ன இருக்குது, ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம் கரெக்டு. மேற்கு பகுதியில் சுட்கா ஜெண்டோர் ஈரான் பகுதியில் இருக்குது. வடக்கு பகுதியில் ஷர்டுகை ஆப்கானிஸ்தானும் இருக்குது. தெற்கு பகுதியில் தைமாபாத் மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக வந்து என்ன பண்ணும், கிழக்கு மேற்கு வடக்கு எல்லைகள். அப்போது எல்லாமே வரிசையாக இருக்குது. அப்போ 1, 2, 3, 4 சிந்து சமவெளி நாகரிக எல்லைகள். இதோட எல்லை பரப்பளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,500,000 சதுர கிலோமீட்டர். ஏற்கனவே பார்த்தோம், 13 to 1,500,000 சதுர கிலோமீட்டர். பதினேழாவது குவஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு மற்றொரு பெயர் அரப்ப நாகரிகம் என அழைக்கப்பட காரணம் என்ன? ஒரு நாகரிகம் கண்டுபிடிக்கும் போது எந்த இடத்த முதல் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேரை அப்படியே வைத்துக்கொள்வாங்க. அப்போது சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டடிக்கப்பட்ட முதல் சைட் அந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அரப்பா. அதனால் முதல் முதலாக அகழ்வாய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கோட இன்னொரு பேர் ஐவிசி இந்தஸ் வேலி சிவிலைசேஷன். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பேரை ஹரப்பா என்றும் அழைப்பாங்க. ஹரப்பா என்றும் அழைப்பாங்க. அடுத்தது 18வது க்வெஸ்சன், ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், இது வந்து ஒரு சிட்டி கல்ச்சர் அப்படின்ற கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்டிமர் வீலர். 1940 இப்போ 1920 வந்து சார் ஜான் மார்ஷல் என்பவர் அகழ்வாராய்ச்சி துறையின் அகழ்வாராய்ச்சி துறையின் இயக்குநராக இருப்பார், ஏஎஸ்ஐயோட டைரக்டர். அது மாதிரி 1940 ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டராக இயக்குநராக சார் மார்டிமர் வீலர் இருப்பார். பதினெட்டாவது கொஸ்டின்னு, சிந்துவெளி நாகரிகத்தின் மிக சிறப்பு அம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெல் பிளான் சிட்டி, திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கும் நகரம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை. வேறு எந்த ஒரு நாகரிகத்துலேயும் ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் பூமி கடையில் போகிற ட்ரைனேஜ் சிஸ்டம் காணப்படவில்லை. சிந்து சமவெளி நாகரிகத்தில் மட்டும்தான் வந்து இந்த பாதாள சாக்கடை அமைப்பு வந்து காணப்படுகிறது. அதனால் மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் திட்டமிட்டு நகர அமைப்பு, ஒரு பிளான் சிட்டி. தெருக்கள்லாம் நேராக வீடுகள் இந்த மாதிரி கிணறு முட்டம் எல்லாமே சேர்ந்து அமைக்கப்படும் ஒரு திட்டமான ஒரு நகர அமைப்பை கொண்டிருந்தாங்க. அடுத்தது 20வது க்வெஸ்சன், சிந்து சமவெளி நாகரிக தொல்பொருள் ஆய்வில் அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவர் யார்? அறிவியல் தொழில்நுட்பத்தை கண்டிப்பாக பயன்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்டிமர் வீலர். இவர் 1940 ஏஎஸ்ஐ இயக்குனர். 1940 ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர். அவர் தான் வந்து என்ன பண்ணுறார், அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாரு. அடுத்தது 21வது கேள்வி, ஹரப்பா என்றதை கண்டுபிடிச்சவர் யார்? ஹரப்பாவை கண்டுபிடிச்சவர் யாருன்னா தயாராம் சஹானியை தான் கண்டுபிடிக்கிறார். மொஹஞ்சதாரோ யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஆர்டி பானர்ஜி என்பவர். காளிபங்கன் யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பிபி லால் கோஷ். லோத்தல் என்பது யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தா குஜராத் மாநிலத்தில் இருக்கிற லோத்தலை கண்டுபிடிச்சவர் எஸ்ஆர் ராவ். ரூபர் என்றதை கண்டுபிடினா யாக் தயால் சர்மா என்பவர் கண்டுபிடிக்கிறார். ஹரப்பா வந்து ராவி நதிக்கரை. மொஹஞ்சதாரோ என்பது வந்து சிந்து நதிக்கரை. காளிபங்கன்றது வந்து காகராறு. லோத்தல் வந்து எங்கன்னா சரஸ்வதி ஆற்றின் துணை நதிக்கரை.
சபர்மதி ஆற்றின் துணைக்கரை போகோவா ஆறு சபர்மதி ஆற்றின் துணையாறான போகோவா ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது. அப்போ இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பாவை கண்டுபிடிச்சது தயாராம் சகானி, ஒன்று. மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சது ஆர்டி பானர்ஜி, மூணு. காளிபங்கனை கண்டுபிடிச்சது எஸ்ஆர் ராவ், ஐந்து. ஒன்று மூணு அஞ்சு. லோத்தலை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேட்சாகவே பண்ணிடுறோம். ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யார்? தயாராம் சஹானியே தான். ஹரப்பாவை கண்டுபிடிச்சது இவரே தான். மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சது ஆர்டி பானர்ஜி. காளிபங்கனை கண்டுபிடிச்சது எஸ்ஆர் காளிபங்கனை கண்டுபிடிச்சது யார்? காளிபங்கனை கண்டுபிடிச்சது பிபி லாலும் கோஷம். லோத்தலை கண்டுபிடிச்சது எஸ்ஆர் ராவ். ரூபரை கண்டுபிடிச்சது ஜாக்தயால் சர்மா. இது ஆப்ஷன் எதுவுமே கரெக்டாக வரல. இதை இந்த மாதிரி பொறிச்சிக்க வேண்டியது. 22வது கேள்வி. கீழ்கண்ட வகைகளில் சரியான கூற்றை கண்டுபிடிக்க. சுட்ட செங்கற்கள் வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்பவை, நீரில் கரையாதவை. கரெக்டு. சுட்ட செங்கற்களில் பூசிய நிறம் கருப்பு சிகப்பு. கரெக்டு. சிந்து சமவெளி நாகரிக மண்பாண்டங்கள் அனைத்துமே இந்த கருப்பும் சிவப்பும். ஆரியகால நாகரிகம் வந்து சாம்பலும் மஞ்சளும் கலந்திருக்கும். கற்பாறை கட்டிடங்களும் செங்கல் கட்டிடங்களும் காணப்பட்டன. செங்கல் கட்டிடம் காணப்பட்டது, ஆனால் கற்பாறையினால் செஞ்சப்பட்ட கட்டிடங்கள் எங்கேயுமே காணப்படலை. கட்டுமானத்திற்கு சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை பயன்படுத்தின. ஆமாம், சுட்ட செங்கற்கள். அப்போ மூணாவது ஆப்ஷன் என்னன்னா, கற்பாறை கல் பாறை மாதிரி செஞ்ச கட்டிடம் வந்து எங்கேயுமே காணப்படவில்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுட்ட செங்கல் மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. சுட்ட செங்கல் மற்றும் சுடாத செங்கலை தான் பயன்படுத்தினாங்க. இந்தியாவின் முதுபெரும் நகரம் மற்றும் புதையுண்ட நகரம் என அழைக்கப்படுவது எது? புதையுண்ட நகரம், இறந்தவர்கள் நகரம்னா மொஹஞ்சதாரோ. புதையுண்ட நகரம் அப்புறம் மிக முதுபெரும் நகரம் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா. முதல்ல கண்டுபிடிச்ச இடமும் ஃபஸ்ட்டு சைட்டும் ஹரப்பா. சிந்தி மொழி சொல்லான இந்த ஹரப்பான்றதுக்கு வந்து சிந்தி மொழி சொல். இந்த சிந்தி மொழி சொல்லான ஹரப்பா என்பதன் பொருள் என்ன? ஹரப்பா என்பதற்கு பொருள் மொஹஞ்சதாரோ என்பதற்கு பொருள். ஹரப்பா என்பதற்கு முன்னாடியே ஒரு பொருள் பார்த்தோம், புதையுண்ட நகரம். ஹரப்பா என்பதற்கு புதையுண்ட நகரம். அப்போ மொஹஞ்சதாரோ என்பதன் சிந்தி மொழி பொருள் என்னென்னா, முதுபெரும் நகரமும் என்ன பண்ண ஹரப்பா, ஆனால் சிந்தி மொழி சொல் அல்ல. ஹரப்பா என்பதற்கு சிந்தி மொழி சொல் புதையுண்ட நகரம். மொஹஞ்சதாரோ என்பதற்கு சிந்தி மொழி சொல் இறந்தவர்களின் மேடு. இறந்தவர்களின் மேடு. ஹரப்பா என்பதற்கு பொருள் உதையுண்ட நகரம். ஹரப்பாவோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது முதுபெரும் நகரம். சிந்துவெளி நகரத்தில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நகரம் இது. சிந்துவெளி நகரத்தில் பரப்பளவு மிகப்பெரிய பரப்பளவு அந்த சைட்லேயே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ண முடின்னு நம்ம மொஹஞ்சதாரோன்னா சுமார் எவ்வளோ என்ன, 200 ஹெக்டேர். 200 ஹெக்டேர் இதில் பாதி 100 தான், 100 ஹெக்டேர் தான் ஹரப்பா. ராக்கி ஹரிய என்பது வந்து இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய பகுதி ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ராக்கி ஹரிகி இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய சைட் ஆகும். ஹரியானா இருபத்தி ஆறாவது கேள்வி. ராவி நதிக்கரையில் அமைந்துள்ள ஹரப்பா தயாராம் சஹானி என்பவரால் பாகிஸ்தானில் உள்ள எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? இது நான் நடந்த பிஜிடிஆர்பி க்வெஸ்சன். இது ராவி நதிக்கரையில் அமைந்துள்ள ஹரப்பா தயாராம் சஹானி என்பவர்கள் பாகிஸ்தானில் உள்ள எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? மாவட்டம்னு இப்போ கேட்குறாங்க.
லர்கானா மாவட்டம் வராது, மான்கோமாரி முல்தான் மாவட்டம் வராது, கோச்சி மாவட்டம் வராது, மான்கோமாரி. ராவி நதிக்கரையில் ஹரப்பானாலே அது வந்து எந்த மாவட்டம்? இப்போ இந்தியாவில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் கீழடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அது எந்த இடம்னு கேட்டால் சிவகங்கை மாவட்டம்ன்றோம். அது மாதிரி பாகிஸ்தானில் மான்கோமாரி என்ற மாவட்டம் உள்ளது. அந்த மாவட்டத்தெல்லாம் கண்டுபிடிச்சது தான் வந்து ஹரப்பா. அதே மாதிரி சிந்து நதிக்கரையில் அமைந்துள்ள மொஹஞ்சாதாரோ நகரத்தை ஆர்டி பானர்ஜி என்பவர் தான் கண்டுபிடிச்சார். ஏற்கனவே பொறுத்துக்களை பார்த்தோம், அது பாகிஸ்தானில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளோம்? மொஹஞ்சாதாரோன்றது வந்து லர்கானா மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. ஹரப்பான்றது வந்து மான்கோமாரி மாவட்டத்தில் அமைந்திருக்குது. அப்போ மொஹஞ்சாரோ இறந்தவர்களின் மேடு என அழைக்கப்படும் நகரம் ஆனால் மொஹஞ்சாதாரோ லர்கானா மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. 28வது கேள்வி, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நகரங்கள் தோன்றின. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தில் நகரங்கள் தோன்றின. கண்டிப்பாக அந்த 2700 டு 1900 வரை கிமு பொது ஆண்டிற்கு முன் 2700 டு 1900 தான் வந்து நகரங்கள் தோன்றின. அப்போது அது வந்து சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. தொடக்க கால ஹரப்பாவில் கிராமங்கள் தோன்றின. தொடக்க கால ஹரப்பான்றது வந்து 3300, அதான் 3000 எத்தனை ஆண்டு வரைக்கும், 2700 வரை, இது ஆரம்ப கால ஹரப்பா நகரம். இந்த காலகட்டத்தில் தான் வந்து கிராமங்கள் தோன்றின. கிராமங்கள் தோன்றி அதுக்கப்புறம் டெவலப் ஆகி நகரங்கள் ஆரம்பித்தோம். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி, கூற்று ஒன்றும் சரி, கூற்று இரண்டும் சரி. மெசபடோமியா மற்றும் ஹரப்பா, 29வது கொஸ்டின், மெசபடோமியா மற்றும் ஹரப்பா வணிக தொடர்பை பற்றி கூறும் கல்வெட்டு எது? கல்வெட்டு எல்லாமே அகழ்வாராய்ச்சி சான்றுகள் தான் கிடச்சிருக்குது. அதுவும் இந்த கல்வெட்டு வந்து மெசபடோமியாவில் கிடச்சிருக்குது, இந்தியாவில் கிடைக்கல. இந்த கல்வெட்டு பேர் என்ன பார்த்தா, மெசபடோமியா கல்வெட்டு, கியூனிஃபார்ம் கல்வெட்டு, ஈரானிய கல்வெட்டு, அனதோலியா கல்வெட்டு. இதில் மெசபடோமியா கல்வெட்டு வராது, ஈரானிய கல்வெட்டு வராது, அனதோலியா கல்வெட்டு வராது. மெசபடோமியா இடையே நடந்த வணிகத்தை கூறும் கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு. என்ன கல்வெட்டு? கியூனிஃபார்ம் கல்வெட்டு. 30வது கொஸ்டின், இறுதி கொஸ்டின், சுமேரியாவின் அக்காடிய பேரரசன், சுமேரியா நாடு, சுமேரியர்கள் யாருன்னா, முதல்ல எழுத்து வடிவத்தை அறிமுகப்படுத்தியவர்கள், சுமேரியர்கள். சுமேரியாவின் அக்காடிய பேரரசு, இங்கே இருக்கிற பேரரசுகள் மாதிரி அக்காடிய பேரரசின் அரசன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து சிந்து செல்லும் சமவெளி பகுதிகளில் மெழுகா எனும் இடத்துல அணிகலன்கள் வாங்கியதாக சொல்கிறார். அவர் யார், என்ன அரசர், அந்த மாதிரி சொல்கிறார். சுமேரியாவில் உள்ள அக்காடிய பேரரசன் அரசன் ஒருத்தர் சிந்து சமவெளி பகுதிகளை, அந்த சிந்து சமவெளி பகுதியை மெழுகா என்று குறிப்பிடுகிறார். அப்போ அந்த இடத்துல வந்து அணிகலன் வாங்கியதாக ஒரு குறிப்பை வைத்திருக்கிறார். அந்த மன்னர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாரன்ஸின் இல்லை, ராம்சிங் இல்லை, சில்டேஷன் இல்லை, நாரம்சிங் என்ற மன்னன் சிந்து சமவெளி பகுதி, ஐவிசி பகுதி, சிந்து சமவெளி பகுதியில் நகைகள் வாங்கியதா, அணிகலன் வாங்கியதா குறிப்பிடுகிறார். இப்போ 30 கொஸ்டின் முடிஞ்சிருக்குது, மேலும் இன்னும் சில கொஸ்டின்கள் இருக்குது, அதை அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி.